குட் மார்னிங் டு ஆல். வணக்கம் மகளே, நான் இன்றைக்கி என்னோடய டெய்லி ரொட்டீன் தான் பற்றி பேச போகிறேன். இன்றைக்கி நான் எப்பயுமே ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஸ்கிப்பிங் பண்ணிவிடுவேன். ஸ்கிப்பிங் வந்து ஒரு 600 ரெப்ஸ் எடுத்தேன். அதுக்கடுத்தது ஃபுல் பாடி க்ரன்ச்சஸ் பண்ணுவேன், அடுத்தது அப்டாமினல் க்ரன்ச்சஸ் பண்ணுவேன். ஸ்கிப்பிங் பண்ணுறதுனால ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லதுன்னு நான் கேள்விப்பட்டேன். அதுக்கடுத்தது ஃபுல் பாடி க்ரன்ச்சஸ், இப்படி குனிஞ்சு குனிஞ்சு ஏஞ்சேன்னா அதுக்கு ஃபுல் பாடி க்ரன்ச்சஸ் க்ரன்ச்சஸ் பண்ணுறதுனால நம்ம வயிற்றில் இருக்கிற தொப்பை ஃபுல்லாகவே கரைஞ்சி குறைஞ்சிரும். அதுக்கடுத்தது அப்டோனாபிள் கம்ச்சஸ். அப்டோனாபிள் கம்ச்சஸ் எப்படி பண்ணுவோன்னா, இங்கே ஒரு டேபிள் மாதிரி இருக்கும், டேபிள் கீழே காலை விட்டுட்டு குனிஞ்சு குனிஞ்சு ஏஞ்சின்னா அது அப்டோனாபிள் கம்ச்சஸ். அப்டோனாமினல் வந்து நல்லா சூப்பராக இருக்கும். அப்டோனாபினல் எங்கள் அப்பா வந்து திண்டிவனம் போகலாம்னு சொல்லிட்டு என்ன கூட நானும் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு நானும் எங்கள் அப்பாவும் திண்டிவனம் போகிறோம் ஒரு வேலையாக. அது என்ன வேலைன்னா, அதனது லேப்டாப் வாங்கிறதுக்கு, லேப்டாப் வாங்கலான்னு சொல்லிட்டு போகிறோம். எந்த கடன் தெரியாமல் தான் போய், அங்கே போய் எதாக இருந்தாலும் விசாரிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூர்விகா ஷாப் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. பூர்விகாவில் போயிட்டு கேட்டால் அவங்க ரொம்ப ஹை ரேட்டில் சொல்கிறாங்க. அங்கே நான் ஒரு கியூப் கூட வச்சுருந்தேன், நான் ஒரு கியூப்பும் வாங்கினேன், அதை எடுத்துகிட்டு அவங்க எல்லோரும் நல்லா விளையாடினாங்க அங்கே. அதுக்கடுத்தது நாங்கள் மைக் ஷாப் போகலான்னு சொல்லிட்டு மைக் வாங்குறதுக்காக மைக் ஷாப் போனோம். 350 ரூபாயும் ஒரு மைக்கு, அந்த மைக்கில் தான் இப்போ நான் உங்ககிட்ட பேசின்னு இருக்கிறேன். நல்லா கேட்டுனா சொல்லுங்கள், ரிவ்யூ சொல்லுங்கள் மைக்கு நல்லா இருந்ததுன்னா. அதுக்கடுத்து நான் எங்கள் அப்பாவும் ஒரு போகிற வழியில் ஒரு மல்லாட்ட கோழியை பார்த்தோம். அந்த விவசாயியை பார்த்து சரி அவர் அவரோட கஷ்டத்தை சொல்லட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அவர் கையில் கேட்டு பார்த்தோம். சரி நானும் வரேன்ப்பா, ஓகேப்பா அப்படின்னு சொன்னார். ஆனால் நான் கேமராக்குள்ளே வரமாட்டேன், உனக்கு என்னென்ன தேவையோ அதை ஃபுல்லாக நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். என்னென்னா, ஒரு இந்த மல்லாட்டை வந்து ஒரு மொத்தம் ஒரு கொல்லியை ஓட்டி அது நல்லா புழுதியாக இருக்கணுமா, அந்த புழுதியில் வாக்கிய வஞ்சி ஒவ்வொரு கட்ட வாக்கிய வஞ்சினா ஒன்றும் இல்லை, கட்டம் கட்டமாக இருக்கும், பார்ட்ஸ் பார்ட்ஸாக இருக்கும். இப்போ அவர் சொல்லும் வந்து நடுவில் அவர் சொன்னார், இந்த மல்லாட்டையை கொஞ்சம் பிடுங்கி பாருப்பா, எத்தனை காய் தான் இருக்குதுன்னு பாரு அப்படின்னு சொல்லியிருந்தார். குறைஞ்சது ஒரு 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 செடியில் ஒரு 50-40 காயாவது இருக்கணும். ஆனால் அவர் சொன்னார் 40 காய் கூட இல்லைப்பா, ஒரு 7-8 காய் தான் இருக்குது, அதை பாருங்களேன், அதில் பார்த்தாலே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். எனக்கு அவர் சொல்ல வந்தால் எனக்கு மன வருத்தம் தாங்கலை. அதுக்கடுத்தது இது 7-8 ஒரு 3 மாதம் ஆகும்ப்பா வரத்துக்கு. ஒரு மூட்டை வந்து 2500 ரூபாய் சொல்கிறாங்க, ஆனால் எங்களுக்கு அது கட்டுப்படி ஆகாது. 3000 போட்டால் மட்டும்தான் எங்களுக்கு கட்டுப்படி ஆகும். ஆள் கூலி ஏறி போச்சு, மருந்து விலை ஏறி போச்சு, உரம் அது எல்லாமே ஏறி போச்சு, இதெல்லாம் எப்படி எங்களால் ஆக்கு பிடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேதனையோடு சொன்னார். தம்பி இது யூடியூப்பில் வருமானு கூட கேட்டார். வரும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நானும் எங்கள் அப்பா வர்த்தது எங்கே போகலான்னு பிளான் பண்ணின்னு இருக்கிறோம். கோயில் மயிலம் கோயில்னு சொல்லிட்டு, மயிலம் வந்து எங்கே இருக்குன்னா விழுப்புரம் டிஸ்ட்ரிக் விக்கிரவாண்டி பக்கத்தில், அப்படி விக்கிரவாண்டி பக்கத்தில் ஒரு மயிலம் கோயில் போகிற வழி போகலான்னு சொல்லிட்டு நானும் எங்கள் அப்பாவும் ரெடி ஆகிட்டோம். அடுத்தது அவருக்கு ஆறுதல் சொல்லிட்டு நானும் எங்கள் அப்பாவும் கிளம்பி மயிலம் கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு மயிலம் கோயில்னா மயிலம்னா இங்கே ஃபேமஸே முருகர் தான். முருகர் தீராத வினை கூட தீர்ந்துருமா, தீராத பிரச்சனை இருந்தாலும் கூட இங்கே வந்தாங்கன்னா தீந்துருமா. எங்கள் அப்பா சொன்னார், எனக்கு நான் டிஎன்பிசி குரூப் 4 எழுதிக்கிறேன், குரூப் 2 எழுதிக்கிறேன், அது அதனால் நீ இங்கே 2 விளக்கு ஏற்றுப்பா, இன்னும் நல்லாயிருக்கும், நீ நல்லா நல்லா படிப்ப அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். நானும் வண்டிலாம் ஸ்டாண்ட் போட்டு செருப்புலாம் விட்டுட்டு மயிலம் கோயிலை சுற்றி ஒரு வீடியோ எடுத்துகிட்டு ரெண்டு விளக்கு ஏற்றிட்டு நானும் வந்துட்டேன். எங்கள் அப்பா என்ன வேணுன்னு கேட்டார். நான் வந்து சொன்னேன் இந்தமாதிரி குரூப் 2 பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வேணேன். அதுக்கடுத்து நானும் எங்கள் அப்பாவும் மயிலம் கோயில் படிக்கட்டு ஏறுறோம். எதுக்குன்னா மேலே வண்டி கூட போவோம், ஆனால் படிக்கட்டு ஏறி போனால் நல்லதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி அதை முடிச்சுட்டு போகிற வழியில் ஒரு கம்பங்கொல் இருந்தது, அதையும் பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா கூட முடிவு பண்ணேன். ஆனால் அங்கே கோயிலில் வீடியோ அலோடு கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க, அதனால் நாங்கள் அங்கே வீடியோ எடுக்கல. அதுக்கு நம்ம எங்கே பார்க்க போகிறோம்னா, நாட்டுக்கம்பு விளைவிச்ச ஒரு விவசாயிகளை பற்றி, அவங்க கஷ்டப்பட்ட நஷ்டப்பட்டதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். சொல்லுங்க ஐயா. அது வந்து உழவு ஓட்டுவோம், முதல்ல உழவு ஓட்டுவீங்க, நாலு சால் உழவு ஓட்டிட்டு அதன் பிறகு பக்குவமான நேரத்தில் பட்டம் பார்த்து வரைச்சிடுவோம். இது என்ன பட்டம் ஐயா? இது வந்து ஆடிப்பட்டம். ஆடிப்பட்டம் ஆனால் வைகாசிலேயே வரைச்சிடுவோம். வைகாசிலேயே 11ஆம் தேதி வரைச்சிது. இன்னைக்கு வரைச்சி 50 நாள் ஆகுது. 50 நாள் ஆகுது. இது எல்லாமே நாட்டுக்கம்பா? எல்லாமே நாட்டுக்கம்பு தான். நாட்டுக்கம்பு தான் இது. 50 நாள் அப்புறம் இன்னும் ஓரளவு ஒரு 85 நாள் அல்லது 80 நாளுக்குள்ள அறுத்துருவோம். அறுத்துருவாங்க. நடுவில் எத்தனை களை கொத்துவீங்க? 2 களை கொத்தணும். 2 களை கொத்தணும். எவ்வளவு ஆகுங்க ஐயா? ஒரு களைக்கு வந்து 10 ஆள்னா ஒரு
1500 ரூபாய் ஒரு கலைக்கு ஆகும். ஒரு 3000 ரூபாய் கலைக்கு ஆகும். கலைக்கு ஆகுமா? அப்புறம் மருந்து எதனா போடுவீங்களா? மருந்து அடி உரம் போடலாம். வளமான பூமி எந்த போட தேவை, அதிகமா வளர்ந்துடும். நீங்க போட்டீங்களா? நாங்க போட்டோம். ஒரு அரை மூட்டை பாக்டாம்பாஸ் போட்டீங்க. பாக்டாம்பாஸ் விலை அதிகம் தானே? விலை அதிகம் 1200 ரூபாய் 600 ரூபாய் அரை மூட்டை. இது நீங்க எத்தனை ஏக்கர் போட்டு? இது வந்து ஒரு ஏக்கர் வரும். ஒரு ஏக்கர் வரும் இது எத்தனை மூட்டை வரும் நீங்க ஒரு கணிப்பு? இது வந்து குறைஞ்சது நல்ல விலைன்னா 4 மூட்டை. ஒரு மூட்டை எவ்வளவு ஐயா? 10,000 to 7,000 வெள்ளி. 7,000. போன வருஷம் 7,000 ரூபாய் கொஞ்சம் லாஸ்டா எடுத்து போன கடைசியில. இப்ப முன்பெல்லாம் விலை இப்ப 10,000 ரூபாய் போகுது. 10,000 ரூபாய் போகுது. இது இப்ப வந்து இது வந்து இன்னும் ஒரு 4 மூட்டை அல்லது 3 மூட்டை. 3 மூட்டை இருந்து 4 மூட்டை வேணும். 4 மூட்டை 3 மூட்டை. 4 to 3 மூட்டை. ஒரு மூட்டை எவ்வளவு ஐயா எடுத்துக்கிறாங்க? 10,000 சொன்னீங்க. 10,000 அல்லது இப்ப 7,000 to 10,000 வெள்ளி போகுது. இதுல எடுப்பா லாபம் வருதா நஷ்டம் வருதா? இல்ல ஒன்னும் பிரச்சனை இல்ல. இது வந்து அதிகமான செலவு கிடையாது. ரெண்டு களை கொத்துறோம், உழவு ஓட்டுறோம், சூறு ஆரம் போட்டு மருந்து போடுறோம். அதுதான் புரி வந்து ரொம்ப நாஸ்தி பண்ணுது. புரி ஓட்டுறதா அதுக்கு அடுத்தது டேமுக்கு போலான்னு சொல்லிட்டு பக்கத்துல வீடு டேம் சொல்லிட்டு பாசன கால்வாய் இது வழியா தான் போகுமே. இந்த நீல கலர்ல தெரியுது இல்ல, இந்த நீல கலர் வழியா தான் இந்த பாசன கால்வாயே போகும் தண்ணி. ஏத்த ஒரு 35 வேற நடந்து நிறுது. அது ஏன்னா ஒரு வாட்டி மழை பெஞ்சு இந்த டேம் வந்து வீக் ஆயிடுச்சுன்னு அப்படின்னு சொல்லிட்டு சிஎம்டி அப்ரூவல் கொடுத்துருந்தாங்க. அதனால அவங்க வந்து இந்த டேம் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நல்லா பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ ஒர்க்கு வேற போயிட்டே இருக்குது. மொத வந்து இந்த டேமுக்கு வந்து மொத ஒரு 3 கேட் இருக்கும். அதுக்கடுத்தது ஒரு பார்த்தீங்கன்னா 12 or 9 gates இருக்கும். மொத்தம் 12 gates. ஆனால் இந்த மூணு கேட்டு பார்த்தீங்கல்ல, அந்த 3 gates மட்டும் திறக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு டைமில் வந்து அது திறக்கும் போது ஸ்டக் ஆயிடுச்சு அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. அதனால் அப்பையிலேருந்தே அந்த டேமு அந்த மூணு கதவு இருக்கிற டேம் மட்டும் திறப்பாங்க. இந்த 9 கதவு இருக்கிற டேமை மட்டும் தான் திறப்பாங்க. இந்த டேம் மூலயமா 30-35 கிராமம் எங்கள் ஊரெலாம் இந்த டேம்லேருந்து தான் தண்ணியே வருதுங்க. ஆனால் இந்த டேமில் வந்து ஒரு கீழே கிட்ட போய் பார்க்கலாம், கல் கல்லாக இருக்குது. ஏன் தெரியுமா? அது குத்து அந்த அளவுக்கு ஃபோர் வந்து அது பட்டு பண்ணுது. அங்கே வந்து பள்ளம் விழுந்துடும், எதனா ஆபத்து வரும் டேமுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மட்டும் ஒரு 40 அடி ஆழம் அடியில் ஆழத்தில் தண்ணி ஊற்றுற இடத்துல வந்து இந்த மாதிரி டேமை சுற்றி வச்சுருந்தாங்க. இந்த கல்லாம் எதுக்குன்னா மண் அரிப்பு இல்லாமல் போகிறதுக்காக. இப்போ இங்கே போன வருஷம்லாம் மழையே கிடையாது. போன வருஷம் டேமும் திறக்கலை. டேம் ஒரே வாட்டியும் திறந்தாங்க. அதுவும் எதுனா ரவுண்டு ஏதோ எப்போயோ ஒரு வாட்டி செஞ்சியில் மழை பெஞ்சுது, அதனால் இங்கே வந்து டேம் திறந்தாங்க. இது மொத்த கொள்ளளவு வந்து 32 அடி. மொத்தம் 32 அடி. மொத்த ஏக்கர் வந்து ஏக்கர் எவ்வளோ பரப்புனா 3500 ஏக்கராம். அது இந்த டேமோட இது. இது யாரோட காலத்தில் கட்டினா? காமராஜரோட ஆட்சி காலத்தில் கட்ட. காமராஜர் ஆட்சி காலத்தில் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்தால் கக்கநாள் கட்ட.